மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்ப ராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். சனி பகவான் 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் அவர் 9ஆம் வீட்டில் இருப்பது உங்களை பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வைப்பார். ஆனால் அவர் வரும் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் குருவின் பார்வை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் மாணவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை படிக்க அவர்களின் எண்ணம் ஈடுபடும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை 2ஆம் வீட்டின் அதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கின்றார். உங்கள் ராசியின் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். இதனால் குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக செல்லும். குடும்பத்தினர்களுக்கு இடையே அன்பு, பாசம், ஒற்றுமை இந்த மாதம் அதிகரிக்கும். இந்த மாதத்தின் ஆரம்பம் காதல் தொடர்பான விஷயங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். 5ஆவது வீட்டில் புதன் மற்றும் சூரியனுடன் குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கின்றார். சுக்கிரனின் பார்வை 9ஆம் வீட்டில் விழுவதின் காரணமாக அன்பு, அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வீக அருளால் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரிக்கலாம். திருமணமானவர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் செவ்வாய் மற்றும் ராகுவின் செல்வாக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு சவாலான சூழ்நிலையை உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். உங்கள் மனைவியின் நடத்தை உங்களுக்கு புரியாது. அவர்கள் சந்தேகத்திற்கு உரியவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் உங்களிடம் இருந்து எதையாவது மறைக்கிறார்கள் என்று நீங்கள் உணரலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் நன்றாக இருக்கும். 11ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருப்பதும் அதன் மீது சனி பகவான் பார்ப்பதும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் பொருளாதாரத்தில் நீங்கள் மிகவும் உச்சமடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டிலும் கேது பகவான் 7ஆவது வீட்டிலும் அமர்ந்திருக்கின்றார். இதனால் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அங்கிருந்து உங்கள் ராசியை 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே குடும்பத்தில் சில மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் தொடங்க பணம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது பணம் கிடைத்து புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பம், வேலை, தொழில் என அனைத்து அம்சங்களிலும் சிறந்து விளங்குவீர்கள். வேலை மற்றும் தொழிலில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான பலன் கிடைக்கும். குடும்பத்துடன் புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே உறவு சிறப்பாக இருக்கும். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கருத்து ஒருமித்த தம்பதியர்களாய் வாழ்வீர்கள். நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருடன் உங்கள் உறவு சுமூகமாக இருக்கும். இளம் வயது ரிஷபராசிக்காரர்களின் காதல் உறவு மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள்.
பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் வரவிற்கு ஏற்ற செலவு வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் நிதிநிலையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நிலை காணப்படும். உங்கள் சேமிப்பின் மூலம் ஆதாயத்தை காணலாம். குறிப்பாக உங்கள் முதலீடுகளின் மூலமும் வருமானத்தை பெறுவீர்கள். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை முழுவதும் அடைத்து விடுவீர்கள். இந்த மாதம் புதிய கடன்கள் வாங்குவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பண விஷயங்கள் குறித்து அவசர முடிவுகள் எதையும் இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். நிதி நிலையில் முன்னேற்றத்தை பெறுவதற்கு லட்சுமி தேவியை பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு, இந்த மாதம் நீங்கள் ஆற்றலுடனும் ஊக்கத்துடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறுவீர்கள். உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகளிடம் தெரிவிப்பதன் மூலம் அவர்களின் பாராட்டுதலையும் பெறுவீர்கள். நீங்கள் கடினமாக உழைப்பதன் மூலமும் சக பணியாளர்களிடம் நல்லுறவு பேணுவதன் மூலமும் பணியிடத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். பணியிடத்தில் நீங்கள் உங்கள் பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டும். கோப்புகளை கையாளும் போதும் அலைபேசியில் பேசும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வல்லுநர்கள், ரிஷபராசி தொழில் வல்லுநர்களுக்கு இது மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். குறிப்பாக படைப்புத்துறை மற்றும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காரணமாக ஆதாயங்களை பெறுவீர்கள். எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் பொறுமையுடன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றத்தை பெறுவதற்கு நீங்கள் குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியம், இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒற்றை தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். பதட்டம் ஏதுமின்றி மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியான உணவுகளை உண்ணுங்கள். எண்ணெயில் வறுத்த பொரித்த பண்டங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உணவில் அதிகம் பால், தயிர் போன்ற உணவு பானங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்தை செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு நீங்கள் ருத்ர பகவானை பூஜை செய்து வாருங்கள். மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். பதட்டம் ஏதுமின்றி பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். தெளிவான சிந்தனையுடன் கடினமாக முயற்சிகளை மேற்கொண்டால் கல்வியில் சிறந்த பலன்களை பெற முடியும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் கருத்துக்கு மாற்று கருத்து உரைக்காமல் அவற்றின் ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 16, 17, 21, 22, 26, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாகவும் நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும் நாட்களாகவும் இருக்கும். சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 19, 24, 25 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தொழில் செய்யும் இடத்திலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். பரிகாரம், செவ்வாய்க்கிழமைகளில் கோதுமை, வெல்லம் மற்றும் கொண்டைக்கடலை தானம் செய்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்கள். யோகா, தியானம், உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண முயற்சி செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழதீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிக சிறப்பான நல்ல பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும்.